ஹாய் ஆல், நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா விஎம்வேரில் எப்படி லேப் என்விரான்மெண்ட் செட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்த்தோம். அதில் வந்து நம்ம வந்து ஓஎஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஓஎஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம விஎம்வேரை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆப்ஷன் என்னென்னா பவர் ஆன் சொல்லி ஆப்ஷன் வரும். அந்த பவர் ஆன் ஆப்ஷனை நான் என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா தெர் ஆர் டூ ஆப்ஷன் கிடைக்கும். அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் த GAiA OS ஆன் த சிஸ்டம் சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ மவுஸ் அரோ யூஸ் பண்ணி யூ கேன் செலக்ட் தட் ஆப்ஷன். ஸோ இட் வில் பெர்ஃபார்ம் ஹார்ட்வேர் டெஸ்டிங். நம்மளோட டிவைஸோட ஹார்ட்வேர் எல்லாமே வேலிடேட் பண்ணணும். இங்கே ஒரு எரர் வருது, அதை வந்து ஜஸ்ட் இக்னோர் பண்ணுங்கள், பிகாஸ் இட்ஸ் அ பயாஸ் எரர்னு நினைக்கிறேன். ஸோ அது எலிமினேட் வார்னிங் வந்த அப்புறமா என்ன ஆகுதுன்னா இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட ப்ரீ ரிக்வஸ்ட் எல்லாமே செக் பண்ணும், டிவைஸோட கேப்பபிலிட்டி ஸ்டோரேஜ் எல்லாமே செக் பண்ணும். நான் சொன்ன மாதிரி ப்ரீ ரிக்வஸ்ட் 4GB ரேம் அண்ட் மெமரி வந்து ஸ்பேஸ் பத்தலை என்ன ஆகும்னா யூ வில் கெட் அ எரர் ஹியர் இட் செல்ஃப். அந்த வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். இங்கே வந்து என்ன பண்ணுதுன்னா எல்லா ரிக்குவயர்மெண்ட்டையும் வேலிடேட் பண்ணுது. ஸோ ரிக்குவயர்மெண்ட் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆனதுனால என்ன ஆகுதுன்னா இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் த ப்ராசஸ். இந்த ஸ்டார்ட் ப்ராசஸில் என்னென்னா நம்மக்கிட்ட ஐபி அட்ரஸ் கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும், இதெல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா இனிஷியலாக செட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்குதுன்னா டூ வாண்ட் டு ப்ரொசீட், கிளிக் ஓகே கொடுங்க. தென் கீபோர்டு என்னென்னு கேட்கும், அதுவும் ஓகே கொடுங்க. இங்கே வந்து யூ கேன் சேஞ்ச் த ஸ்டோரேஜ் கேப்பபிலிட்டி. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா 30GB வந்து என்னோடய ரூட்டுக்கு வைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே லாக்ஸ் எல்லாமே உடனே மாறிடுச்சு வேல்யூ, கிளிக் ஓகே கொடுத்துட்டுங்க. தென் என்ன பண்ணணும்னா ஏதாவது பாஸ்வேர்டு வச்சுக்கிறேன். ஓகே, டெஸ்டிங் பர்பஸ்க்காக நான் ஜஸ்ட் சிம்பிள் பாஸ்வேர்ட் தான் வைக்கிறேன். கிளிக் ஓகே. தென் ஐபி அலோகேஷன்ஸ். ஸோ ஐபி அலோகேஷன்ஸ் நான் வந்து உள்ள லாகின் பண்ண அப்புறமும் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சாரேன். ஸோ டிஃபால்ட்டை வச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ப்ரொசீட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இது வந்து என்ன பண்ணணும்னா டேக் டைம். இது வந்து 1x1 ஸ்டெப்ஸாக வந்து பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணும், தென் வந்து காப்பி ஃபைல் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பூட் இன்ஸ்டாலர் வந்து ரெடி ஆகிட்டு டிவைஸ் ரீபூட் ஆகும். டிவைஸ் ரீபூட் ஆகி வரும்போது இந்த ஓஎஸில் வரும். இந்த சேம் ஸ்டெப் தான் என்ன ஆகும்னா மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி, இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு கேட்வே ஹோஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை வந்து மல்டி டொமைன் சர்வர் எதை வந்து செக் பாயிண்டில் ஹோஸ்ட் பண்ணாலும் ஓஎஸ் லெவலில் பேஸ் செட்டப் இது தான். இதில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஸோ ஒன்ஸ் ரீபூட் பண்ணி வந்த அப்புறமா என்ன கிடைக்கும்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் டைம் கான்ஃபிகரேஷன் விசார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா வி வில் மேக் த டிவைசஸை மேனேஜ்மெண்ட்டா இல்லை கேட்வேயா இல்லை வந்து என்னோடய மல்டி டொமைன் சர்வரான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இட்ஸ் எ ஜென்ரல் ப்ராசஸ் ஃபார் ஆல் த்ரீ, இதர் இட்ஸ் அ மேனேஜ்மெண்ட் ஆர் இட்ஸ் அ கேட்வே ஆர் இட்ஸ் அ மல்டி டொமைன் சர்வர். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்ஸ் 1x1 ப்ரொசீட் ஆகும். ஸோ இது என்ன ஆகும்னா ஒன்ஸ் ஆல் த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆன அப்புறமா என்ன ஆகும்னா நான் சொன்ன மாதிரி ரீபூட் ஆகும். ரீபூட் ஆகி வந்த அப்புறமா எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரெடென்ஷியல்ஸ் கேட்கும். ஓகே, ஸோ பை டிஃபால்ட் அட்மின் இஸ் த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். நீங்கள் என்ன வந்து இன்ஸ்டலேஷன் டைமில் செட் பண்ணிங்களோ அந்த பாஸ்வேர்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே வந்து பாஸ்வேர்டாக கொடுத்து லாகின் பண்ணுவோம். லாகின் பண்ணும்போது செக் பாயிண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மோட் இருக்குது, ஒன்று வந்து கிளிஷ் மோட், அனதர் ஒன் வந்து எஸ்பர்ட் மோட். ஓகே, அந்த மோட்ஸை பற்றி அந்த மோட்ஸில் எப்படி கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும் எல்லாம் சொல்லி வந்து நான் வந்து அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு டீட்டெயில்ஸ் அதாவது கொஞ்சம் அட்வான்ஸாக இந்த டாபிக் எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ, நான் அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன். Share your comments for more videos. Thank you.